VIP ஹேர் கலர் ஷாம்பூ. ஹேர் தி நேச்சுரல் கலர் பக்கா. பல நேரங்களில் எங்களுக்கு வருகின்ற அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்து நாங்கள் சோர்வடைவோம் பொழுது முதலமைச்சர் எங்களுக்கு சொல்றது ஒன்று, விமர்சனம் என்பது கடலில் எரிகின்ற கல்லை போன்றது, கல் தான் காணா போம், அதுக்கு விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருந்துட்டு போவோம் என்று சொல்வார். ஆக இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அப்போது அவர் சொல்லும்போது நான் சொல்றேன், எனக்கு வந்து ஒரு 36,895 கோடி ஒதுக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே கொஞ்சம் அச்ச உணர்வாக இருக்குது, எப்படி நம்ம கையாள போகிறோம் என்று சொல்லும்பொழுது மனு முதலமைச்சர் சொன்னால், நீ உன்னோட அச்சம் தான் உன்னை பொறுப்புள்ளவனாக மாற்றும், அதான் நீ துணிஞ்சு செய்ய, மாணவருடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து மட்டும் சிந்தி என்று சொன்னார்கள். ஆக அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நமது மாண்பு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக, அவரை பெருமை சேர்க்கும் விதமாக இன்னும் அதிகப்படியான பல முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் பல அறிவிப்புகளும் வர இருக்கின்றது. என்னை பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் தந்திருக்கின்ற வெட்டு தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளும் எல்லாம் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றேன். வரும் காலத்தில் கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் தீர்வு காணும் விதமாக எங்களுடைய செயல்பாட்டின் மூலம் அதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் நான் என்னுடைய அறிவிப்புகளை நான் அறிவிக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு அறிவித்ததுக்கு பிறகு உங்களுடைய வெட்டு தீர்மானங்கள் நீங்கள் திரும்ப பெற்று நீங்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்து. அறிவிப்புகள். திறன் வகுப்பறைகள். 2022-23 கல்வியாண்டு முதல் 4 ஆண்டுகளில் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் திறன் வகுப்பறைகள் ஏற்படுத்தும் விதமாக நடப்பாண்டில் ₹150 கோடி மதிப்பீட்டில் 7,500 திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்படும். அறிவிப்பு 2. உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வுகள். 2,713 நடுநிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வுகள் ₹210 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பள்ளி பராமரிப்புக்கென தனி நிதி. பள்ளி வளாகங்கள், வகுப்பறைகள், கழிவறைகள், தூய்மை செய்தல், இரவு காவல் பணி போன்ற சேவைகள் வெளிப்பணி அமர்த்தல் வாயிலாக ₹100 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்படும். ஆங்கில மொழி ஆய்வகங்கள். 6,029 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ₹30 கோடி மதிப்பீட்டில் ஆங்கில மொழி ஆய்வகங்கள் அமைக்கப்படும். விரிவான பள்ளி கட்டமைப்பு திட்டம். 1,000 மாணவர்களுக்கு மேல் உள்ள அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய முழுமையான கட்டமைப்பு ₹90 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். செம்மைப்பள்ளி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். கல்வி, கவின்கலை, அறிவியல், இயக்கியம், விளையாட்டு என கல்வி மற்றும் இணை செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உலக தரத்திலான பள்ளி ₹7 கோடி மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்படும். பாரம்பரிய பள்ளி கட்டடங்கள் புதுப்பித்தல். பல்துறை சாதனையாளர்கள் படித்த பள்ளிகளும் 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பள்ளிகளும் அவற்றின் தனிச்சிறப்பு மாறாமல் ₹25 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு 100 ஆண்டு விழாக்கள் கொண்டாடப்படும். பள்ளிக்கல்வி அலுவலர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி. பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு நாட்டின் தலைசிறந்த கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் உதவியுடன் ஆண்டுதோறும் உள்ளுறை பயிற்சி வழங்கப்படும். சிறந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. அரசின் திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தும் 100 தலைமை ஆசிரியர்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுடன் பள்ளிக்கு ₹10 லட்சம் ஊக்க நிதியம் வழங்கப்படும். ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி. தமிழர் குடியேற்ற பகுதிகளே கால கண்ணாடியாக தமிழகம் என்னும் வரவிருக்கும் தொல்லியல் தளங்கள் குறித்து 1,000 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ₹3 கோடி மதிப்பீட்டில் பயிற்சி அளிக்கப்படும். நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள். நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் மூலம் மாதந்தோறும் அறிவியல் பரிசோதனைகளை மாணவர்களுக்கு கற்பிக்க ₹25 கோடி மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 12. மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா. கல்வி மற்றும் இணைய செயல்பாடுகளுக்கு சிறந்து விளங்கும் மாணவர்கள் உலக அளவிலும் தேசிய மாநில அளவிலும் ₹3 கோடி மதிப்பீட்டில் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர். கோடை கொண்டாட்டம். மாணவர்களின் தனித்திறனை மெருகேற்றும் வகையில் ₹50 லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு பயிற்சி முகாம்களை மலை சார்ந்த சுற்றுலா தலங்களில் நடத்தப்படும். சாரண சாரணை முகாம்கள். மண்டல அளவிலும் மாநில அளவிலும் ₹25 லட்சம் மதிப்பீட்டில் சாரண சாரணை முகாம்கள் நடத்தப்படும். மாணவர் மன்றங்களை புதுப்பித்தல். பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே கல்வி இணை செயல்பாடுகளை ஊக்குவிக்க மாணவர் மன்றங்களை புதுப்பிப்பது சிறப்பாக செயல்பட வழிவகை செய்யப்படும். கலை திருவிழா. மாணவர்களின் கலைத்திறன்களை வெளிக்கொணரும் வகையில் பள்ளி வட்டாரம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் ₹5 கோடி மதிப்பீட்டில் கலை திருவிழா நடத்தப்படும். அறிவிப்பு 17. கணினி நிரல் எந்திரனியல் மன்றங்கள் மற்றும் ஏக்கத்தான். கணினி நிரல் மன்றங்கள் மற்றும் எந்திரனியல் மன்றங்கள் பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும். இணைய பாதுகாப்பு மற்றும் எத்திக்கல் ஹேக்கிங் தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட்டு மாநில அளவில் ஏக்கத்தான் போட்டிகள் நடத்தப்படும். அறிவிப்பு 18. பள்ளிகளில் விழிப்புணர்வு வாரம். கல்வியாண்டின் முதல் வாரத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி அளவில் பல்வேறு பொறுமைகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அறிவிப்பு 19. மாணவர்களின் உடல்நலன் காக்க சிறப்பு பயிற்சிகள். மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் உடல் இயக்க நிபுணர்கள் மூலம் வரும் கல்வியாண்டில் முன்னோட்ட அடிப்படையில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும். பள்ளிகளில் காய்கறி தோட்டம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயல்வழி கற்றலை ஊக்குவிக்கும் வகையில் ₹25 லட்சம் மதிப்பீட்டில் மாணவர்களால்
காய்கறி தோட்டம் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 21, பள்ளி சதுரங்க ஒலிம்பியாட். பள்ளி வட்டார மாவட்டம் மற்றும் மாநில அளவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சதுரங்க போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெறும் மாணவர்கள் சர்வதேச விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாட ஏற்பாடு செய்யப்படும். இத்திட்டம் ₹1 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். 22, சிறார் பருவ இதழ் மற்றும் ஆசிரியர் மாத இதழ். தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கு ஊஞ்சல் இதழும் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு தேன் சிற்று இதழும் மாதம் 2 முறை வெளியிடப்படும். ஆசிரியர்களுக்காக கனவு ஆசிரியர் என்னும் மாத இதழ் வெளியிடப்படும். ₹7 கோடி மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 23, மேல்நிலை கணினி பிரிவு மாணவர்களுக்கு கட்டண விலக்கு. அரசு மேல்நிலை கணினி பிரிவில் பயிலும் மாணவர்களிடம் ₹200 தனி கட்டணமாக வசூலிக்கப்படுவது வரும் கல்வியாண்டு முதல் முழுமையாக ரத்து செய்யப்படும். இதற்காக ஆகும் செலவினம் ₹6 கோடியை அரசே ஏற்கும். அறிவிப்பு 24, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இருப்பிடத்திலேயே கல்வி. பள்ளிக்கு வர இயலாத 10146 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று கல்வி மற்றும் இயன்முறை மருத்துவம் வழங்க ₹8.11 கோடி மதிப்பீட்டில் செலவினம் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 25, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாதாந்திர பெற்றோர் கூட்டம். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களை ஒவ்வொரு மாதமும் பள்ளிக்கு அழைத்து பள்ளியின் அனைத்து நிகழ்வுகள் குறித்து எடுத்துக் கூறப்படும். அறிவிப்பு 26, கணினி தேர்வு மையங்கள் அமைத்தல். ஆசிரியர் தேர்வு வாரிய போட்டித் தேர்வுகளை விரைந்து நடத்திடும் அரசு பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் வகையிலும் ₹30 கோடி மதிப்பீட்டில் கணினி ஆய்வுகள் அமைக்கப்படும். 27, நூலக நண்பர்கள் திட்டம். நூலக சேவை கிடைக்க பெறாத இடங்களில் தன்னார்வல் வாயிலாக 15 லட்சம் வாசகர்கள் பயன்பெறும் வகையில் ₹56.25 லட்சம் மதிப்பீட்டில் நூலக சேவை வழங்கப்படும். மெய்நிகர் நூலகம், நவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய மெய்நிகர் தொழில்நுட்ப நூலகம் 76 நூலகங்களில் ₹57.2 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். நூலகங்கள் வைஃபை வசதி. 75,000 வாசகர்கள் பயன்பெறும் வகையில் 352 நூலகங்களில் ₹23.4 லட்சம் மதிப்பீட்டில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 30, டிஎன் டாக் அண்ணா நூற்றாண்டு நூலக ஒருங்கிணைப்பில் ₹37.5 லட்சம் மதிப்பீட்டில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அறிஞர்களின் உரைகள் டிஎன் டாக் என்ற பெயரில் நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்படும். அறிவிப்பு 31, நாளைய தலைமுறைக்கு நாட்டுடைமை நூல்கள். தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட அறிஞர்களின் படைப்புகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 20 நூல்கள் ₹30 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். அறிவிப்பு 32, கலைக்களஞ்சியங்கள் ஆவணப்பதிப்பு. அறிஞர் பெரியசாமி தூரன் தொகுத்த கலைக்களஞ்சியங்கள் 10 தொகுதிகளும் சிறார் களஞ்சியங்கள் 10 தொகுதிகளும் ₹10 லட்சம் மதிப்பீட்டில் ஆவண மதிப்பாக வெளியிடப்படும். அறிவிப்பு 33, நூற்றாண்டு காணும் படைப்பாளிகளின் நூல் வெளியிட்டு நூற்றாண்டு காணும் படைப்பாளிகளின் பிறந்தநாள் மாணம் மற்றும் நினைவு நாளை போற்றும் வகையில் அவர்களுக்கு தலைசிறந்த படைப்புகள் தெரிவு செய்யப்பட்டு ₹20 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். அறிவிப்பு 34, வயது வந்தோருக்கான புதிய எழுத்தறிவு திட்டம். 15 வயதுக்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்காத தெரியாத 4.8 லட்சம் நபர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கிடும் வகையில் ₹9.83 கோடி மதிப்பீட்டில் புதிய எழுத்தறிவு திட்டம் செயல்படுத்தப்படும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி, வாழ்க தலைவர், வெல்க தமிழர், வளர்க திராவிட மடல் ஆட்சி என்று சொல்லி நிறைவேற்றுகிறேன். நன்றி. VIP ஹேர் கலர் ஷாம்பூ. ஹேர் தி நேச்சுரல் கலர் பக்கா.